வணக்கம், பெரும்பிடுகு பிரதீப். சமீப காலமாகவே பெண்களுக்கு மீதான தொடர் குற்றங்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சில குற்றங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கோத்தனமான குற்றமாகவும் இருக்குது. ஆனால் இதில் பெரும் அளவில் பாதிக்கக்கூடியது பெண்கள் தான். ஏன், இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பிரச்சனை நடந்தது, நரபலி கேஸ். அதில் அப்படி தான் ஒரு ரெண்டு பெண், ஒரு அப்பாவி பெண்ணை பணம் தரதா ஏமாற்றி கழுத்தை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி கொடூரமான முறையில் கொலை பண்ணான். அதற்கு ஒரு இரண்டு வாரங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா தலைநகர் சென்னை, தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னையில் ஓடும் ரயில் முன்னாடி அவனுடைய காதலனை எட்டி உதச்சி செத்துப்போ அப்படின்னு கொடூரமான முறையில் அந்த பெண்ணை தள்ளி விட்டு கொன்னுட்டான். இந்த மாதிரி தொடர் குற்றங்கள் அனைத்துமே பெண்களுக்கு எதிரானதாக தான் இருக்கு. இந்த பிரச்சனை நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் ஆயிருக்கும், ஒரு மாதம் ஒன்றரை மாதம் தான் இருக்கும். அதை விட மோசமான சம்பவம் தலைநகர் டெல்லியில் அரங்கேறியிருக்கு. அது என்னன்னா, தன்னை நம்பி வந்த காதலிய 35 துண்டுகளாக மிகவும் கொடூரமான முறையில் சைக்கோத்தனமாக வெட்டி யார்கிட்டையும் மாட்டாமல் 6 மாதம் தப்பிச்சுட்டு வந்திருக்கான். இப்போ அவன் காவல்துறையில் மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் அனைத்துமே அம்பலமாயிருக்கு. மகாராஷ்டிரா மாநிலத்தில் பால்கர் அப்படிங்கிற மாவட்டத்தில் மாணிக்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் விகாஷ் வசிச்சுட்டு வராரு. அவருடைய மகள் தான் ஸ்ரதா. அந்த பொண்ணு மும்பையில் உள்ள ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. அங்கே கால் சென்டரில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாலிபர் அஃப்தாப் அமீன் பூனாவாலா அப்படிங்கிற வாலிபரை இந்த பெண் காதல் செஞ்சுட்டு வராங்க. இருவருமே காதல் பண்ணிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பெண்ணோட வீட்டில் எப்பவும் போல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவித்தாலும் இந்த காதலனா நான் கைவிட மாட்டேன், நான் இவங்க கூட தான் வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருவருமே இந்த 2022 ஃபஸ்ட்டில் ஜான்வரி பிப்ரவரி அந்த மந்தில் டெல்லிக்கு வந்திருக்காங்க. டெல்லி வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுத்து அங்கே குடிபெயர்ந்து சந்தோஷமாக கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு வராங்க. என்னதான் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் இன்னும் முறைப்படி அவங்க இருவருமே திருமணம் செஞ்சுக்கல. அந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் பண்ணிக்கணும், வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம் முறைப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த பையன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த பேச்சுகள் எடுக்கும்போது அவன் வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே அவன் அவாய்ட் பண்ணுறது, வேற ஏதாவது மாற்றி பேசுறது, அப்புறம் பேச்சுகள் முத்தும் இல்லையா. ஒரு மோட்டிவில் வந்து ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஏன் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு. இது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆகுது. அவன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் கொடுமை பண்ண ஆரம்பிக்கிறான், அடிக்க ஆரம்பிக்கிறான். அதாவது லவ் பண்ணது இவன் ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணியிருப்பான், அதனால் எப்படியாவது சின்ன சின்ன கொடுமைகள் பண்ணாவ போயிடுவா, விட்டுட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி இவன் ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் அந்த பெண் போவதாக இல்லை. அந்த காதல் உண்மை, நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படியே இருந்திருக்கிறாங்க. ஒரு வகையில் இந்த பிரச்சனை முத்தி ஒரு நாள் இரவு என்ன பண்ணிடுறான், அந்த பெண்ணோட கழுத்து நெரிச்சு கொடூரமான முறையில் கொன்னுடுறான். கொலை பண்ணிட்டு அந்த சைக்கோ என்ன பண்ணியிருக்கான்னா 35 துண்டுகளாக கறி வெட்டுற மாதிரி 35 துண்டுகளாக வெட்டியிருக்கான் அந்த பெண்ணோட உடலை. அந்த சடலத்தை வெட்டி அழுகி போகாமல் இருக்க புதுசாக ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணி அந்த ஃப்ரிட்ஜிலேயே 18 நாள் உள்ளே வச்சுருந்துருக்கான். அந்த 18 நாளும் அந்த உடல்களை வந்து எப்படியாவது வீசணும்ட்டு என்ன பண்ணியிருக்கான், நைட்டு 2 மணிக்கு எல்லாரும் தூங்கினப்ப ஒரு பாலிபேக்கை போட்டு அந்த பாலிபேக்கில் ஒவ்வொரு பாகங்களையும் அவனுக்கு தெரிஞ்ச காட்டுப்பகுதியில் வீசிட்டு வந்திருக்கான். இந்த இப்போ வெட்டி உள்ளே வச்சுருக்கான். 18 நாள் ஆகுது, துருநாற்றம் வரக்கூடாதுங்கிறக்காக வீட்டில் என்ன பண்ணியிருக்கான்னா ஊதுபத்தி வைக்கிறது, ஏர் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறதுன்னு யாருக்கும் சந்தேகம் வராத வகையிலே தான் பண்ணியிருக்கான். போலீஸார்கிட்ட விசாரணை செய்யும் போது இன்னொரு மோசமான, அதாவது அவனோட வக்கர புத்தின்னு சொல்லுவோம் தெரியுமா, சில பேர்த்துக்கு வக்கர புத்தி பாடுறா எப்படி இருக்குன்ட்டு, அதாவது கல் நெஞ்சம் இல்லை வக்கர புத்தி, அதை நம்ம எதோட மீன் பண்ணி பேசுவோம், மனசாட்சி இல்லாமல் மிகவும் கொடூரமான முறையில் இருந்தால் அதை வக்கர புத்தின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள், கொடூரமான முறையில் அவன் நம்பி வந்த காதலியை எத்தனையோ டைம் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க, சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. இவனோட காதலை வெளிப்படுத்தி இவனோட காதலை ஏதோ ஒரு இடத்துல உண்மைன்னு அந்த பொண்ணு நம்பியிருக்கனால தான் இவ்வளவு தூரம் கூட இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படியுமே காதலை காட்ட முடிஞ்ச இவனால் இவ்வளவு வக்கர புத்தியும் காட்ட முடிஞ்சிருக்கு. கொலை பண்ணிட்டு ஆன்லைனில் ஸ்விக்கிலேயோ சொமேட்டோலேயோ ஃபுட்டை ஆர்டர் பண்ணி உட்காந்து கூலாக சாப்பிட்ருந்துருக்கான். இப்படி உடல் பாகங்களை இத்தனை துண்டுகளாக வெட்டி அத்தனை இடத்துலையும் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு அவன் காவல்துறையிடமே சிக்கலை. இப்போ காவல்துறைக்கு எப்படி இந்த தகவல் தெரியுது, எப்படி தேடுதல் வேட்டையை ஆரம்பிக்கிறாங்கன்னா, என்னதான் அந்த பொண்ணு வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் அவங்க குடும்பத்தோட அவங்க அப்பா அம்மா கூட பேசுறத நிப்பாட்டினதில்ல. கொஞ்ச நாளாக 18 நாளாக அந்த பொண்ணு கூட அவங்க பேரண்ட்ஸ் யாரும் பேசலை. இவனுக்கு ஃபோன் பண்ணாலும் இவன் ஃபோனில் அப்படி அப்படின்னு மழுப்பி விட்டுறான். ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஒருவேளை ஏதாவது பயப்படுற வகையில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் அவங்க அப்பா மகாராஷ்டிரா போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்களும் இந்த வாலிபர்
இந்த பூனாவளவை தொடர்பு கொண்டு கேட்கறாங்க, எங்கப்பா ஏதுப்பாங்க? ஒவ்வொரு டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமா போலீஸ்கிட்ட டிமிக்கி கொடுத்தே தெரியறான். அப்ப ஸ்ட்ராதாவோட அப்பா என்ன பண்றாங்கன்னா, இவங்க தங்கியிருந்த அந்த அப்பார்ட்மெண்ட், டெல்லிக்கு வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் வந்திருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட் வீடும் பூட்டி இருக்கு. அதற்கப்புறம் காவல்துறை இன்னமும் சந்தேகம் ஏற்பட்டு அவனை தேடுதல் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு கொடூரமான கொடுமையான விஷயங்கள் அனைத்துமே காவல்துறைக்கு தெரிய வருது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம இங்க நரபலி கேஸ்ல பார்த்தோம் பாத்தியா, ஒரு காவல்துறை எப்படி விசாரிச்சிருப்பாங்க, பக்கத்துல உட்காந்துட்டு ஐயோ கொடுமடா அப்படிங்கிற மாதிரிதான் இவங்களுக்கும் இருந்திருக்கும். அதுவும் காவல்துறை கிட்ட தைரியமா சொல்லியிருக்கான், கொலை பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு பசி எடுத்திருக்கு, அந்த பசியை போக்குவதற்காக ஆன்லைன்ல ஃபுட்டு ஆர்டர் பண்ணி அசால்ட்டா கூட உட்காந்து வயிறார சாப்பிட்டுருக்கான். சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த சடலத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து 35 துண்டுகளாக வெட்டியிருக்கான். அதாவது நம்ம பொண்ணு காணாம தான் போயிருப்பாங்க, துன்புறுத்தி இருப்பாங்க அப்படின்லாம் அவங்க அப்பா நினைக்காமையும் பெத்தவங்க மனசுல ஏதோ ஒரு இடத்துல கருட்டு கருட்டுன்னு இருந்துட்டே இருந்திருக்கும். அதாவது இத்தனை நாள் ஃபோன் எடுக்கல, இத்தனை நாள் எதுவும் பண்ணலை அப்படிங்கும் போது கண்டிப்பாக பயந்துருப்பாங்க. ஏன்னா மாதம் மாதம் ஒவ்வொரு மாநிலத்திலையும் இதே மாதிரி ஏதோ ஒரு மோசமான சம்பவத்தை அனைவருமே கேள்விப்படுறோம். அப்படி கேள்விப்படும்போது கண்டிப்பாக அனைவருக்கும் பயம் ஏற்படுத்தும். ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு வகையில் உண்மையை உள்ள சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். அப்படி நம்பி வந்தவங்களுக்கு மிக பெரிய கொடூரமான விஷயம் காத்திருந்தது. அதுதான் இந்த சைக்கோவோட கொலை. அதற்கப்புறம் காவல்துறை விசாரணையில் எப்படி நீ இந்த கொலை பண்ணன, எப்படி உனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதற்கும் அவன் சொல்லியிருக்கான். இந்த மாதிரி சைக்கோ மூவிஸ், டெக்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு சைக்கோ மூவிஸையும் வெப்சீரீஸில் மோசமாக கொடூரமாக கொலை பண்ணுறது, கொலை பண்ணால் எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன், அதன் மூலமாக தான் இதை செயல்படுத்தினான்னு சொல்லியிருக்கான். அதற்கப்புறம் காவல்துறை இவன் கொலைக்காக என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினா, இந்த கொலையில் வேற யாரும் சம்மந்தப்படுத்திருக்காங்களா அப்படிங்கிற தேடுதல் வேட்டையும் விசாரணையும் ஆரம்பிச்சிருக்காங்க. நாளுக்கு நாள் இந்த கொடூரமான தகவலும் ஒரு கண்டென்ட்டாக தான் வெளியே வருதே தவிர இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி எதுவுமே இல்லை. முக்கியமாக ஒரு பிரச்சனைன்னு ஏற்பட்டாலே பேசி தீர்க்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிக்கிறது ரொம்பவே தவறு. இன்னொரு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, தனிமையில் இருக்கும்பொழுது ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் சண்டை போடுறது கொண்டே வரக்கூடாது. பெண் மேலேயே தப்பு இருந்தாலும் ஆண் அந்த இடத்துல விட்டு கொடுத்துடும். ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் அத்தனை பேரும் வச்சுக்கிட்டு பேசும்போது தான் ஒரு நியாயம் கிடைக்கும். அதே மாதிரி தான் பெண்களும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, ஒரு ஆணும் நீங்களும் தனியாக இருக்கும்பொழுது உங்ககிட்ட நியாயமே இருந்தாலும் அப்பொழுது அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக நீங்கள் ஏதோ ஒன்று மலிப்பீங்கிட்டு வந்துட்டு அப்புறம் இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணலாம், அப்பா அம்மாட்ட சொல்லலாம், இன்னும் முடியலையா காவல்துறையிட்ட உதவி கேட்கலாம், நீதி மூலமாக விசாரணை பண்ணலாம். முதல்ல அந்த இடத்துல அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நம்ம வெளியே தப்பிச்சு வரணும். அதற்குண்டான வழியை தான் பார்க்கணும். ஆள் இல்லாத நேரத்தில் ஒவ்வொருத்தரையும் மாற்றி மாற்றி கோபத்தை தூண்டி பார்க்கலாங்கும் போது இந்த மாதிரி விபரீத கொடுமைகள் கண்டிப்பாக அரங்கேறியிருது. நான் ஒன்றும் மனநல வல்லுநர் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை வச்சும் நான் படித்த ஆர்டிக்கிளை வச்சும் மனநல வல்லுநர்கள் நியூஸ் பேப்பரெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, மன அழுத்தம் இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறது எப்படின்னு, அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அதனால் இது உங்களுக்கே தெரியும், ஒரு பிரச்சனைன்னு ஏற்பட்டால் அதை எப்படி சுமூகமாக முடிக்கணுமோ, இல்லை அந்த சூழ்நிலையில் எனக்கு பாதிப்பு ஏற்படும்னா அப்போ அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னு மட்டும்தான் பார்க்கணும். அதில் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி அங்கே தொடர்ந்து சண்டை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா ஆள் இல்லாத நேரத்தில் யாருக்கும் தெரியாத அசம்பாவிதம் கண்டிப்பாக நடந்துடும். இந்த தகவலை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சூழ்நிலை யாருக்கும் ஏற்படாத வகையில் இருப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப்.